அன்னகாடமி டிஎன்பிசி தேர்வுகளுக்கு ரெடி ஆகிட்டு மிக சிறந்த கல்வியாளர்களுக்கு கொண்டு ஒரு பெஸ்ட்டு கோர்ஸஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க இதில் இந்த ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸஸ் இருக்குது டெய்லி லைவ் கிளாஸஸ் போய்ட்டுருக்கு உங்களுடைய டவுட் வந்து கிளியரிங் பண்ணுவாங்க உங்களுக்கு டெய்லி சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு சீரிஸ் இருக்குது ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்னகாடமி கொடுத்துருக்காங்க அதனால் அன்னகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க என்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படிங்கிறது கம்ப்ளீட் கோர்ஸாக குரூப் டூ பிலிமஸ்க்காக பண்ணிட்டுருக்காங்க அது வந்து டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது அதேபோல் குறிக்கோள் அப்படிங்கிறது குரூப் ஃபோர் அண்ட் விஓ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்வுக்கான முழு தொகுதி பாடம் டிச ஆறு அது வந்து ஆரம்ப நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு இதை டிஎன்பிசியில் அன்னகாடமி ஆப்பை ஓப்பன் பண்ண டிஎன்பிசியில் ப்ளஸ்ஸுங்கிறத சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா உங்கள் பெய்ட் கோர்சஸ் இருக்குது பார்த்தீங்க ஆறு மாதத்துக்கு எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ மிக குறைந்த கட்டணம் தான் இருக்குது நீங்கள் ஒரு டைம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு அதோட அருமைகள் தெரியும் நீங்கள் அந்த கோட் கேட்கும் ஸ்பெஷல் அந்த டிஸ்கவுண்ட் வேணும்னா டி தமிழ் டென் டிஹெச்ஏ எம்ஐ இசர்கச் ஒன் ஜீரோ தமிழ் டென் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அதோட ஆஃபரும் இருக்குது டென் பர்சன்டேஜ் அதனால் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கங்க இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது அனைவருக்கும் நன்றி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அன் வியவோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்விற்கான மோட்டிவேஷன் வீடியோ பார்ட் பார்ட்ரோன் இதிலேருந்து நான் கண்டினியூவாக எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு அப்பப்போ வீடியோ வந்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கிறதுலேயே வேக்கன்சி வந்து டிஎன்பிசி தேர்வுகளை ஒப்பிடும்போது குரூப் ஃபோர் அண்ட் விஓவுக்கு தான் வேக்கன்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் காலிப்பணியிடம் அதிகமாக இருந்தாலுமே அப்ளை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா மற்ற தேர்வுகளை காட்டிலும் குரூப் ஃபோர் அண்ட் விஏஓவுக்கு கிட்டத்தட்ட நியர்லி பதினாறு லட்சம் பேர் ஆவரேஜாக பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு பதினாறு டு இருபது லட்சம் பேர் நிச்சயம் அப்ளை பண்ணுறாங்க அப்போ அந்தளவுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு ஆனால் படிக்கிறவங்கன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேருக்குள்ளே தான் கடுமையான போட்டி இருக்கு முடிஞ்சு மற்றவங்களாம் வந்து அந்த லெவலுக்கே வர மாட்டாங்க அதுதான் ஒரு இது அதனால் நம்மளுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸுமே கிடையாது அதெல்லாம் நீங்கள் காதலே வாங்கிக்கக்கூடாது பத்து லட்சம் பேர் போட்டாலும் இல்லை இருபத்தி இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் போனாலுமே கவலையே பட தேவைலை உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு நார்மலாக படித்தீங்கன்னு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயம் அந்த அந்த அவங்க கொடுத்துருக்க வேக்கன்ஸிக்குள்ளே நிச்சயம் உங்களால் வர முடியும் டாப்பில் வரணும்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு இலக்கு வைக்கும்பொழுது நம்ம குரூ ஃபோர் அன் வீவில் நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் ஏதோ ஒரு ப்ளேஸ் வரணும் பத்தில் ஒன்றா வரணும்னு நினைங்க பத்தோட பதினொன்னாக வரணும் மட்டும் நினச்சிங்கன்னா நிச்சயம் அது வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்காது அதனால் பத்தில் முதலால் நம்ம வரணும் சரிங்களா அப்போ ஜென்ரல் டேனில் இடம் பிடிக்கிறதா உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும் மொழியாக நம்ம ஏதோ ஒரு வேக்கன்சி நம்ம கிடைச்சா போதும் நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல சீட்டு கிடைச்சா போதும்னு மட்டும் தயவுசெய்து யாரும் நினச்சிடக்கூடாது நீங்கள் வந்து உங்களுடைய இலக்கு எல்லாமே ஜென்ரல் டைனில் நம்ம ஒரு சீட்டை பிடிக்கணும் இவ்வளோ நம்ம ஒரு பெருமை நம்மளுக்கு நல்ல பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டாக நல்ல ஹை லெவல் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் நம்ம வந்து டாப்பில் இருந்தோன்னா நம்ம எதையும் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை நம்மளே போய் சூஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணத்துக்கு அதில் அந்த மாதிரி இலக்கை வச்சு நம்ம படித்தா போதும் இலக்கு அதிகமாக இருக்கும்போது உயரமான இடத்துல இருக்கும்போது உழைப்பு வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் உயரம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்குங்கிறது எல்லாரோடைய கருத்தும் அதுதான் நிச்சயம் நீங்கள் அதுதான் செய்யணும் நம்ம அந்த அளவுக்கு நீங்கள் நினச்சா மட்டும் போதாது அந்த அந்த சாத்தியப்படுத்துறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பொட்டன்ஷியல் கொடுக்கணுமோ அதை வந்து பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜிடியில் இடம் பிடிக்கணும்னு நினச்சிட்டு படிங்க நிச்சயம் இடம் பிடிக்கலாம் அதற்கான உழைப்பு வந்து மிக மிக கடுமையான முறையில் உண்மையான முறையில் செலுத்துங்க நிச்சயம் நீங்கள் வந்து தேர்வில் வந்து வெற்றி பெற்றலாம் ஓகேங்களா நம்மளுக்கு ஒரு அரசாங்க வேலைங்கிறது இப்போ வந்து ஒரு கனியாக ஆகிடுச்சு நாளுக்கு நாள் படித்தவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஆனால் வேக்கன்சி பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது போகிறவங்க எல்லாருமே யங்ஸ்டர் போகிறாங்க எல்லாம் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சி வயசு இல்லைன்னு மோஸ்ட்லி முப்பது வயசுக்குள்ளாவே எல்லாம் டிஎன்பிசியில் உள்ளே போயிடுறாங்க அப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு சர்வீஸே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷம் இந்த மாதிரி மினிமம் முப்பது வருஷத்தில் தான் நிறைய பேர் உள்ளே போகிறாங்க அப்படிங்கும் போது நம்ம அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும் இனிமேல் வந்து வருஷம் வருஷம் வேகன்ஸ் வரும் பார்த்தப்போ இந்த வருஷம் இல்லைன்னா என்ன இந்த வருஷம் நம்ம வேலைக்கு போவோம் அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் தவிர்த்துக்குங்க எக்ஸாமே வராத போயிடும் அப்புறம் இப்போ இப்போ வந்து கண்டினியூவாக ஒவ்வொரு ஆண்டும் எக்ஸாம் இருக்காங்க டிஎன்பிசியில் அதை இதை மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் பொழுது ரெண்டு வருஷத்துக்கு இல்லை மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்வுங்கிற மாதிரி வாய்ப்புகள் வந்துடும் அதனால தான் நான் சொல்கிறேன் கிடச்சிருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இதை வந்து உங்களுக்கான வெற்றிகரமான ஆண்டாக மாற்றிக்கிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது என்ன சொல்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதில் நான் வந்து எதுவுமே நான் என்னால் ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷன் தான் உங்களை பண்ண முடியும் நீங்கள் செயலில் வந்து செயல்படுத்துறது வந்து நீங்கள் தான் பண்ண முடியும் அதனால் அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டுங்கன்னா போதும் எக்ஸாம் இப்படி அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கலாமா வீட்டில் இருந்து படிக்கலாமா ரிசைன்மெண்ட் வரலாமா எதால் எல்லாமே முடியும் எப்படி படித்தாலும் உங்களால் முடியும் ஒர்க் பண்ணிகிட்டே படித்து டாப்பில் வருன்னால் நிச்சயம் முடியும் தான் நிச்சயம் ஒர்க் பண்ணிவிட்டு படிக்க முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா அது அவங்களுடைய கெப்பாசிட்டி அதான் சொல்லுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கிடைச்சாலும் கூட அந்த ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டா நிச்சயம் எளிதில் தேர்வில் வந்து வெற்றி பெ வெற்றி பெற்றலாம் நிச்சயம் வெற்றி பெற முடியும் ஆனால் எல்லாருமே அதான் நினைக்கிறது அப்படி தான் நம்மளே நம்மளுக்குள்ளே ஒரு ஒரு குறுகிய வட்டம் போட்டுக்கிறது நம்மளுக்கெல்லாம் எதுக்குப்பா நம்ம போனோமா ஒரு கம்பெனிக்கு போனோமா இல்லை ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனோமா ஏதோ மாதம் மாதம் சம்பளம் வாங்குறோம் போதும் நம்ம லைஃபே இதில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறது அதுதான் நிறைய பேர் சொல்லுவீங்க அப்துல் கலாம் சொன்ன ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஏழையாக பிறப்பது வந்து தவறே கிடையாது சரிங்களா அது வந்து ஒரு ச புண்ணியம் தான் ஏழையாக பிறக்கிறது ஏழையாக பிறப்பது தவறில்ல ஆனால் ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே இறப்புறது தான் தப்புன்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா அதனால் அந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏதோ போ பண்ணுறோம் ஏதோ பண்ணுறோம் இதெல்லாம் நினைக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவேஷனோட நல்லபடியாக ஒரு திங்கிங் பண்ணுங்கள் நிச்சயம் நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு ஜாப் போன பிறக்கெல்லாம் ஃபோன் பண்ணிலாம் பேசியிருக்காங்க எனக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதேமாதிரி நீங்கள் எல்லாருமே கஷ்டப்படக்கூடிய அனைத்து நண்பர்களுமே வேலைக்கு ஏதாவது ஒரு அரசாங்க வேலைக்கு போயிட்டு நீங்கள் அந்த வேலையில் ஜாயின் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க உங்கள் வீட்டில் சந்தோஷப்படுவாங்க நானும் வந்து ச சந்தோஷப்படுவேன் நல்லா இது வந்து நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக மோட்டிவேஷன் வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கேன் இப்போ நான் வந்து எந்த என்னுடைய வீடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து துவண்டு போய் ஒரு சில நேரத்தில் அப்படியே இப்படி சாயும்பொழுது ஒரு ஆள் தேவைப்படும் உங்களுக்கு தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் அந்த அந்த இடத்துல வந்து நான் இருக்கிறதா நான் நினச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் எனக்கு வந்து ஒரு அந்த ஒரு சிறிய வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தணுங்கிறதை நான் கேட்டுக்கிறேன் சரிங்க நான் என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு வந்து அப்பப்போ இந்த மாதிரி சொன்னோன்னே நீ கொஞ்சம் பூஸ்ட் ஆவீங்க அவ்வளோதான் ஏன்னா நெகட்டிவ் சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் பாசிட்டிவாக நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க எனக்குலாம் நான் அதுமாரி ஆள்கள் இல்லாததால தான் நான் தாமதமாக பணிக்கு வரக்கூடிய சூழ்நிலை தள்ளி தள்ளப்பட்டுட்டேன் இல்லைனா நான் வந்து நிச்சயம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்மு நான் வேலைக்கு வர்றதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வேலைக்கு போயிருக்க வேண்டியது எனக்கெல்லாம் டிஎன்பிசின்னு ஒரு தேர்வு இருக்கிறது சத்தியமாக தெரியவே தெரியாது நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டிகிரி முடிக்கும்பொழுது என்ன பதினெட்டு வயசு முடிஞ்சாலே எழுதலாம் போட்டேன்னா எங்களுக்குலாம் தெரியவே தெரியாது டிஎன்பிசின்னு ஒரு பரிச்சை இருக்காது சத்தியமாக எங்களுக்கு எதுவும் தெரியாது டிகிரியும் முடித்தாச்சு போஸ்ட் கிராஜுவேட்டும் முடித்தோம் பிஎட்டும் முடித்தாச்சு எப்பயுமே தெரியாது எங்களுக்கு இது ஒருமாரி ஒரு பரிச்சை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது யாருமே சொல்லலை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வேலை அப்ளை கட் ஆஃப்லாம் பார்த்திங்கனா நூற்றி பத்து மார்க்லாம் வந்தது அப்போலாம் எக்ஸா அப்ளை பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு வேகன்சிலாம் பத்தாயிரம் போஸ்ட்டு இருந்தது அப்போங்கும் போது எனக்குலாம் அது மாதிரி தெரியல ஓகேங்களா உங்களுக்குலாம் அதான் சொல்கிறேன் அந்தமாரி வாய்ப்பு இருக்குது செய்து பயன்படுத்திக்கிங்க நான் எனக்கு இதை மாதிரி கைடன்ஸ் பண்ணுறதாக இருந்தாங்கன்னா நிச்சயம் நான் முன்கூட்டியே பணிக்கு வந்திருப்பேன் பரவாயில்ல பாராளுடைய எல்லாமே எல்லாமே நான் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கங்க அவ்வளோதான் சொல்கிறேன் கடந்த காலத்தை பற்றி நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை போனது போயிட்டு போகும் நம்ம இனிமேல் வந்து நம்மளுடைய பாதையை வந்து சரியாக அமைச்சிக்கிட்டு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுல மட்டுமே நம்மளுடைய சிந்தனை எண்ணங்கள் இருக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நேர்மறையான சிந்தனை நேர்மறையான எண்ணங்கள் இருந்தால் மட்டுமே தேர்வில் வெற்றி பெற முடியும் நான் கண்டினியூவாக உங்களுக்கு வந்து எக்ஸா மோட்டிவேட் வந்து கொடுத்துட்டே இருக்கேன் நம்ம நிச்சயம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள் இது கேட்குறதுன்னு கேட்காதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நிச்சயம் நான் வந்து டெய்லி என்னால் அட்லீஸ்ட்டு ஒரு நண்பருக்கு வந்து யூஸ் ஆனாலே போதும் அவ்வளோதான் என்னுடைய இலக்கு வந்து அவ்வளோதான் ஆயிரம் பேர் இப்போ ஒரு லட்சம் பேருக்குலாம் தேவையில்ல அட்லீஸ்ட்டு ஒரு 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 நபருக்குள்ளாக நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம்னா அதுதான் எனக்கு வந்து நான் சாதனை நினைப்பேன் முடிஞ்சு எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த வீடியோவில் ஒருத்தவங்க அட்லீஸ்ட் சரி நம்மளால் முடியும் இவ்வளோ நம்ம நம்பிக்கை வைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு படிக்க ஆரம்பிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து நான் போட்டுட்ருக்கேன் நிச்சயம் இது மாதிரியான அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி